வணக்கம். புதியகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தடை செய்யப்பட்ட நெகிழிப் பொருட்களை உற்பத்தி செய்யும் ஆலைகள் பற்றி தகவல் அளித்தால் வெகுமதி. தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. கோவை முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 34,723 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. 74,000 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் என தகவல். அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 26-27 தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் காய்கறிகளின் விலை கடும் உயர்வு. தக்காளி கிலோ 150 ரூபாய் வரை விற்பனை. தமிழகத்தில் மழை வெள்ள சேதங்கள் குறித்து மத்திய குழு 2வது நாளாக இன்று ஆய்வு. மயிலாடுதுறையில் வேளாண் துறை அதிகாரிகளுடன் விவசாயிகள் வாக்குவாதம். சேலத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து விபத்து. தீயணைப்பு வீரர் உள்பட 5 பேர் உயிரிழப்பு. காரைக்காலில் சாலை ஓரங்களில் மூட்டை மூட்டையாக கொட்டப்படும் மருத்துவ கழிவுகள். சுகாதார கேடு ஏற்படுவதாக மக்கள் புகார். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். டெல்லியில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. விவசாயிகளின் கடன் தள்ளுபடி விவகாரத்தில் வரம்பை நிர்ணயிக்க தமிழக அரசுக்கு அதிகாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வை சமாளிக்க ஏதுவாக அவசர தேவைக்காக சேமிப்பில் இருக்கும் 50 லட்சம் பீப்பாய் எண்ணெயை பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. காஷ்மீரில் அமைதி நிலவ இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் ஃபருக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். ஏர்டெல்லை தொடர்ந்து வோடபோன் ஐடியா நிறுவனமும் தொலைபேசி ப்ரீபெய்ட் கட்டணங்களை உயர்த்துகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 768 ரூபாய் குறைந்து 36,136 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பல்கேரியாவில் பயணிகள் பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் குழந்தைகள் உட்பட 45 பேர் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பெண்கள் தோன்ற தடை விதித்து தலிபான்கள் உத்தரவிட்டுள்ளனர். தென்கிழக்கு ஆசியா மீது சீனா ஆதிக்கம் செலுத்தாது என்று ஆசியான் மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். காணாமல் போனதாக கருதப்பட்ட சீன டென்னிஸ் வீராங்கனை பெங் ஷுவாய் சீனாவின் பீஜிங்கில் பாதுகாப்பாக இருப்பதாக ஒலிம்பிக் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இலங்கை நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே இந்தியா வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. த
தடை செய்யப்பட்ட நெகிழிப் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் பற்றி தகவல் அளித்தால் வெகுமதி வழங்கப்படும் என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தடை செய்யப்பட்ட நெகிழிப் பொருட்களை ஒழிக்க தொடர் ஆய்வு மேற்கொண்டு அதனை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை மூட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு வருவதாகவும் குடியிருப்பு வணிக நிறுவனங்களுக்குள் சிறிய இடத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் இத்தகைய தடை செய்யப்பட்ட நெகிழி உற்பத்தியாளர்களை அடையாளம் காண்பது கடினமாக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே சுற்றுச்சூழல் மீது அக்கறை கொண்ட பொதுமக்கள் தடை செய்யப்பட்ட நெகிழிப் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழில் நிறுவனங்களுக்கு அருகில் குடியிருப்பவர்கள் அந்த தொழிற்சாலைகள் குறித்த தகவலை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் இணையதளத்தில் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. கோவையில் முதலீட்டாளர்கள் மாநாடு 34,723 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. இதுவரை 2 முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடைபெற்றுள்ள நிலையில் இம்முறை கோவையில் நடைபெற்றது. கடந்த 6 மாதங்களில் சுமார் 26,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் நிகழ்ச்சி, புதிய நிறுவனங்களுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி, புதிய திட்டங்களை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி ஆகியவை கோவை கொடிசியா அரங்கில் நடைபெற்றது. இதில் 34,723 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் 52 நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு 74,835 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மட்டும் 35,208 கோடி ரூபாய் முதலீடு, மற்ற 76,795 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற வகையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பரவலான வளர்ச்சியை பார்போற்றும் வளர்ச்சி என்று நான் கூறியிருந்தேன். அதற்கேற்ப 22 மாவட்டங்களில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனால் அனைத்து மாவட்ட இளைஞர்களுக்கும் அவர்களது ஊர்களுக்கு அருகிலேயே வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. தொழில் நிறுவனங்கள் நம் மாநிலத்தில் முதலீடு செய்வதற்கு நிலம் கையிருப்பு மிகப்பெரிய பங்காற்றுகிறது. நாம் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற லட்சிய இலக்கு அடைவது வெகு தொலைவிலே இல்லை என்ற அந்த நம்பிக்கையை எல்லோருக்கும் அளிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் எனவும், 26-27 தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு கிழக்கு தான் ஒட்டிதான் உருவாக போகுது. ஸோ அடுத்து 25-26 தேதிகளில் சென்னை அப்புறம் வட தமிழக கடலோர பகுதிகளில் மழை இருக்குது. நமக்கு இப்போ ஒரு 2 நாளுக்கு கொஞ்சம் மழை குறைவாக இருக்கும். 25 தேதியிலிருந்து கடலோர மாவட்டங்கள் இதெல்லாம் வந்து மழை வந்து அதிகமாக இருக்கும். 26-27 தேதியில் சென்னை உட்பட திருவள்ளூர், அந்த செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த பகுதியெல்லாம் வந்து நமக்கு கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. புயலாக வலுப்பெறத்துக்கு வாய்ப்பு இல்லை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆய்வுக்கு வந்த மத்திய குழுவினரிடம் வேளாண் துறை அதிகாரிகள் குறித்து ஹிந்தியில் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மழை பாதிப்பை ஆய்வு செய்ய நேற்று முன்தினம் தமிழகம் வந்த மத்திய குழு நேற்று 2 குழுக்களாக பிரிந்து ஆய்வை தொடங்கினர். இந்நிலையில் உள்துறை இணை செயலர் ராஜேஷ் சர்மா தலைமையில் 4 பேர் அடங்கிய மத்திய குழு மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆய்வு செய்தனர். சீர்காழி அருகே புத்தூர் தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில் மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. அப்போது அங்கிருந்த விவசாயிகள், வேளாண் துறை அதிகாரிகள் உரிய கணக்கெடுப்பு நடத்தாமல் காப்பீட்டு நிறுவனத்திற்கு புரோக்கர் போல செயல்படுவதாக ஹிந்தியில் குற்றம் சாட்டினர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வரலாறு காணாத வகையில் விலை உயர்ந்த தக்காளி. திருப்பதியில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடு. செஞ்சியில் ஏரி உடைந்ததால் வெள்ளத்தில் மூழ்கிய நெற்பயிர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தொடர் கனமழை காரணமாக மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி சந்தைக்கு காய்கறி வரத்து குறைந்துள்ளதால் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது.
மதுரை மாட்டுத் தாவணி சென்ட்ரல் காய்கறி சந்தைக்கு கொடைக்கானல், ஊட்டி, பெங்களூர், ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து காய்கறிகள் வருவது வழக்கம். தற்போது பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையால் காய்கறி வரத்து குறைவாகவே உள்ளது. இதனால் தக்காளி, கத்தரிக்காய், பீன்ஸ், வெண்டைக்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளன. குறிப்பாக தக்காளி சில்லறை விற்பனையில் கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பொதுவாக வந்து 500 ரூபாய் அது மாதிரி வாங்குவோம். இப்ப வந்து 700 ரூபாய் 800 ரூபாய்க்கு வாங்க வேண்டியதா இருக்கு. அதான் இந்த பட்டர் பீன்ஸ் அது மாதிரி உயர்ந்ததெல்லாம் வாங்க முடியாது. சாதாரண கத்திரிக்காய் வெண்டிக்காய் அது மாதிரி தான் வாங்க. சிரமம் எவ்வளோன்னு சொல்ல முடியாது இல்லை, எல்லாமே சிரமம் தான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்த்து பார்த்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஒரு கிலோ வாங்க வேண்டியது இப்போ எல்லாம் கால் கால் வாங்கி அப்படி தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ தக்காளி ஜாஸ்தியாக இருக்குது, கேரட்டு கூட இருக்குது, கத்திரிக்காய் கூட இருக்குது. உலக எல்லா காயுமே விலை கூட தான் இருக்குது. முருங்கைலாம் வந்து ஒரு காய் வந்து 10 ரூபா 5 ரூபா சொல்கிறாங்க. நம்ம எல்லா காய்கறியும் விலைவாசி கூட தான் வைக்கும். இதேபோல் தஞ்சையிலும் காய்கறி விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளது. தக்காளி 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனிடையே தக்காளி விலை உயர்ந்துள்ளதால் பதுக்கலை தடுப்பதற்கு கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதற்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் MR K Panneerselvam தெரிவித்தார். தக்காளி இப்போ 160 ரூபா சொல்றாங்க, 120 ரூபா சொல்றாங்க. 120 ரூபா தக்காளி எல்லாம் 15 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம், 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம், இப்போ 120 ரூபா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, கால் கிலோ வாங்கிட்டு போகிறேன் நான். விலையெல்லாம் அதிகமாக தான் இருக்குது. முன்னே வந்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கிலோ 30 ரூபா 40 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சு, இப்போ 60 ரூபா 80 ரூபா கிட்ட வந்துருச்சு. வெங்காயம் தக்காளி வந்துட்டு 10 ரூபா 20 ரூபாய் தான் வித்திட்டு இருந்துச்சு, இப்போ 120 ரூபாங்கிறாங்க. 100 ரூபா வித்த வெங்காயம்லாம் இப்போ 80 ரூபா 100 ரூபாங்கிறாங்க. கத்திரிக்காய் முட்டை வச்சா பார்த்திங்கன்னா 120 ரூபா கிட்டங்கிறாங்க. வாங்க முடியல, காய்கறி வாங்க முடியல, எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. சாலை ஓரங்களில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உள்ளது. காரைக்காலிலிருந்து கும்பகோணம் செல்லும் பிரதான சாலையில் பிள்ளை திருவாசல் மின்துறை அலுவலகம் இயங்கி வருகிறது. அதன் அருகே உள்ள சாலை ஓரங்களில் பல இடங்களில் மருத்துவ கழிவுகள் மூட்டை மூட்டையாக கொட்டப்பட்டுள்ளன. இதில் இரத்த கரையுடன் ஊசி சிரஞ்சுகள், காகிதத்திற்கு கட்டப்பட்ட துணிகள், காலாவதியான மருந்து மாத்திரைகள், ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் மருத்துவ உபகரணங்கள் ஆகியவை கொட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வேலைக்கு செல்வோர், பள்ளி மாணவர்கள், வியாபாரிகள் அச்சத்துடனேயே கடந்து செல்கின்றனர். கொரோனா தொற்று பரவல் காலத்தில் மருத்துவ கழிவுகளை முறையாக அகற்றாமல் பொது இடங்களில் சுகாதார சீர்கேடு ஏற்படும் விதத்தில் கொட்டுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மருத்துவ கழிவுகளை மாவட்ட நிர்வாகம் அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலகளவில் நிகழ்ந்து வரும் சுற்றுச்சூழல் மாறுபாடுகளுக்கு முக்கிய பங்கு வகிப்பவை இயற்கை தந்த நன்கொடைகளில் ஒன்றான மரங்கள். குறிப்பாக ரோஸ்வுட் என அழைக்கப்படும் அரிய வகை ஈட்டி மரங்கள் அதிக அளவில் வெட்டப்பட்டு வருவதாக இயற்கை மற்றும் வேளாண் அறிவியலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள மலையடிவார வனப்பகுதியான கல்லார் காட்டில் இன்றளவும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக 100 அடியை தாண்டி வளர்ந்துள்ள பிரம்மாண்ட ஈட்டி மரங்களை மிக அரிதாக காண முடிகிறது. மரக்கடத்தலில் சிக்கிய மரங்கள் மற்றும் இயற்கையாக காட்டில் சரிந்து விழுந்துவிட்ட ஈட்டி மரங்களை மேட்டுப்பாளையத்தில் உள்ள அரசு மரக்கிடங்கில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இவற்றை ஆண்டுக்கு இருமுறை மரத்தின் எண்ணிக்கை மற்றும் அளவு வனத்துறை உயர் அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு வருகிறது. சந்தைகளில் இவ்வகை மரங்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் அதிக அளவில் கடத்தப்பட்டு கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வகை மரங்களை பாதுகாக்கவும் காடுகளின் இயற்கை தன்மையை பராமரிக்கவும் ஈட்டி மரங்களை வெட்டுவதை கடுமையான சட்டங்கள் மூலம் அரசு தடை செய்துள்ளது.
இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 அடி வரைக்கும் வளரும். டிராபிக்கல் மான்சூன் ஃபாரஸ்டில் அதிக அளவில் இருந்த மரம். இப்போ அதிக அளவில் இல்லீகல் போச்சிங்கனால இந்த மரத்தோட எண்ணிக்கை கம்மியானால வந்து IUCN அப்படின்னு சொல்கிற அமைப்புகள் மூலயமா த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ் வல்னரபிள் அப்படின்னு ஒரு கேட்டகரியில் இருக்குது. அதனால் நம்ம இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் படி இந்த மரத்தை வந்து வெட்டுறது வந்து குற்றம். இந்த மரம் வந்து நான் அதிகமான வேல்யூபிள் உள்ள மரம். இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஸ்பீசிஸாக வந்து நம்ம டால்பர்ஜியா சிசு அப்படின்னு அந்த ஸ்பீசிஸ் வந்து அதுவும் இந்தியன் நேட்டிவ் ஸ்பீசிஸ் தான். இந்த மரத்தை நம்ம வந்து பயிரிட்டு நம்ம வந்து நம்ம வுட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டால்பர்ஜியா லேட்டிஃபோலியோக்கு பதிலாக டால்பர்ஜியா சிசு பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் அதிக உறுதித்தன்மை கொண்ட இந்த வகை மரங்களை அழகும் வரிசையில் சேர்க்கப்பட்டு உள்ளதால் அனைவரும் கூடுதல் கவனம் செலுத்தி மரங்களை பாதுகாக்க வேண்டும் என அரசு வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் பார்த்திபன் வலியுறுத்துகிறார். இந்த மரத்துடைய அழகு, மரத்துடைய அழகு, குவாலிட்டி, அதனுடைய அடர்த்தி, இது ரெண்டும் தான் அதாவது மக்களை வந்து இந்த ரோஸ்வுட் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறது. இது கம்பேரிட்டிவாக இது ஹை காஸ்ட்டும் கூட. ஒரு ஒரு டன் வந்து குறைந்தபட்சம் 1.5 லட்சத்துக்கு மேலே தான் விற்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு என்னென்னா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மர வகைகள் நமக்கு இல்லை. அதனால் வருங்கால இது அழியக்கூடிய அதாவது வல்னரபிள் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால இருக்கிற வனத்துறை ஆகட்டும் அல்லது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமாகட்டும் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமாகட்டும் நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுறோம்னா இந்த ரோஸ்வுட் வளர்ப்பை வந்து ஒன்று வந்து இயற்கை வனங்களில் உள்ள ரோஸ்வுட்களை பாதுகாக்க வேண்டும், இரண்டாவது நமக்கு தேவையான ரோஸ்வுட் மரங்களை ஈட்டி மரங்களை நாமளே உற்பத்தி செய்வதற்கான தொழில்நுட்பங்களை வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் உருவாக்கியுள்ளது. அதன் மூலமாக இந்த ரோஸ்வுட் வளர்ப்பை ப்ரொமோட் பண்ணி வருகிறோம். இதில் மார்க்கெட்டிங் இஷ்யூஸில் இருந்தாலும் வருங்காலங்களில் நமக்கு தேவையான ரோஸ்வுட் மரங்களை உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. அதனால் ரோஸ்வுட் மரங்களை இயற்கை காடுகளில் பாதுகாக்க முடியும். நமக்கு தேவையான மரங்களை வெளியில் உற்பத்தி செய்து அதன் மூலம் பயன்பெற்றுக் கொள்ளலாம். கனமழையால் ஏழுமலையான் கோயிலுக்கு டிக்கெட் முன்பதிவு செய்து வர முடியாத பக்தர்கள் 6 மாதத்திற்குள் வேறு தேதியில் தரிசனம் செய்து கொள்ள சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி திருமலையில் அதன் கூடுதல் செயல் அதிகாரி தர்மா ரெட்டி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் நவம்பர் 18 முதல் சுவாமி தரிசனம் செய்ய டிக்கெட் இருந்தும் கனமழையால் வர முடியாத பக்தர்கள் நவம்பர் 30 தரிசனம் செய்ய அதே டிக்கெட்டுகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர்களுக்கு லட்டு பிரசாதம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து நவம்பர் 30 தரிசனத்திற்கு வர முடியாத பக்தர்கள் டிக்கெட்டுகளை ஆன்லைனில் 6 மாதங்களுக்குள் தேதி மாற்றிக்கொள்ளும் விதமாக தேவஸ்தான சாப்ட்வேர் அப்ளிகேஷனில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் திருமலையிலிருந்து திருப்பதி இடையிலான மலைப்பாதை சரி செய்யப்பட்டு 2 மலைப்பாதைகளும் இடையூறின்றி இருப்பதால் பக்தர்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் வந்து சுவாமி தரிசனம் செய்து கொள்ளலாம் என தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் கடந்த 3 நாட்களாக பலத்த மழை பெய்து வந்த நிலையில் அனைத்து ஏரிகளும் நிரம்பியது. அப்பம்பட்டு, சென்னாளூர், புத்தகரம் உள்ளிட்ட இடங்களில் ஏரிகள் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறியது. அப்பம்பட்டு ஏரி உடைந்ததால் சுமார் 150க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்து 300 பேர் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அருகிலிருந்த சுமார் 250 ஏக்கர் நெல் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தன. செஞ்சி சுற்றுவட்டார பகுதியில் 1000க்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ள நிலையில் மழை பாதிப்புகள் குறித்து அரசு அதிகாரிகள் கண்காணித்து பாதிப்புகளை கணக்கீடு செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரையைச் சேர்ந்த தனியார் கால் டாக்ஸி ஓட்டுநர் ஆதிபாண்டியன் என்பவர் வாடிக்கையாளரை ஏற்றிச் செல்வதற்காக மதுரை கே நகரில் காத்திருந்தார். அப்போது அருகில் உள்ள கடையை திறக்கும் போது கடையில் இருந்து வெளியேறிய கொம்பேரி மூக்கன் பாம்பு ஒன்று காருக்குள் ஏறி உள்ளே சென்றது. இதுகுறித்து வந்த தீயணைப்புத் துறையினர் காருக்குள் இருந்த பாம்பை பிடிக்க 2 மணி நேரமாக காரை முழுவதுமாக தேடியும் பாம்பை பிடிக்க முடியவில்லை. இறுதியாக வாகனங்களை கழுவும் நிலையத்திற்கு காரை எடுத்துச் சென்று தண்ணீரை பீச்சி அடிக்கப்பட்டது. ஆனாலும் பாம்பை கண்டுபிடிக்க முடியாமல் இறுதிக்கட்ட முயற்சியும் தோல்வியடைந்தது. பின்னர் ஓட்டுநர் அச்சத்துடனேயே காரை எடுத்து சென்றார். கொம்பேரி மூக்கனை பிடிக்க முடியாமல் தீயணைப்புத் துறையினரும் திரும்பி சென்றனர். வால்பாறையில் ஊருக்குள் நடமாடும் காட்டு யானைகள்,
கொள்ளிடத்தில் மேய்ச்சலுக்கு சென்று வெள்ளத்தில் சிக்கிய 60 மாடுகள், மழைநீரில் கிரிக்கெட் விளையாடிய சிறுவர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கடலூர் விழுப்புரம் பாண்டி எல்லை பகுதியில் தென்பண்ணை ஆற்றில் கடும் வெள்ளம் ஏற்பட்டு பல கிராமங்களை பாதித்தது. இதனால் விளைநிலங்கள், குடியிருப்பு பகுதிகள் என அனைத்திலும் வெள்ள நீர் தேங்கியது. புதுவை கடலூர் மாவட்ட எல்லைப்பகுதியான குருவினத்தம் பகுதியில் பல இடங்களில் வெள்ள நீர் வடியவில்லை. ஆனாலும் வீட்டுக்குள் முடங்கிக் கிடக்க முடியாத சில இளைஞர்கள் தேங்கியிருக்கும் தண்ணீரில் கிரிக்கெட் விளையாடி தங்கள் பொழுதை கழித்து வருகின்றனர். பள்ளிக்கு போகும் முன்பும் பள்ளி விட்டு வந்த பிறகும் மகிழ்ச்சியுடன் தண்ணீரில் கிரிக்கெட் விளையாடி வருகின்றனர். கூடலூரில் வீடுகளை இடித்து சேதப்படுத்தும் ஒற்றை யானையால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். நீலகிரி மாவட்டம் தேவாள, நாடுகாணி, பாடந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக முகாமிட்டுள்ள ஒற்றை காட்டு யானை அரிசி உள்ளிட்ட உணவுகளுக்காக தொடர்ச்சியாக வீடுகளை சேதப்படுத்தி வருகிறது. தற்போது பாடந்துறை, சிலுக்காடு உள்ளிட்ட பகுதியில் அந்த யானை முகாமிட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டை 2 நாட்களுக்கு முன்பு தாக்கி சேதப்படுத்தி அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சேதப்படுத்தியது. இதேபோன்று மீண்டும் அந்த யானை வேடன்வயல் பகுதியைச் சேர்ந்த மாரியாயி என்பவரது வீட்டை தாக்கி சேதப்படுத்தியிருக்கிறது. அப்போது வீட்டிலிருந்த வயதான தாய், கண் பார்வை இழந்த பெண் உட்பட மூவரும் தப்பி அருகில் உள்ள வீடுகளில் தஞ்சமடைந்து உயிர் பிழைத்தனர். குறிப்பிட்ட அந்த யானை தொடர்ச்சியாக வீடுகளை சேதப்படுத்தி வருவதால் ஊர் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். வால்பாறையில் காட்டு யானைகள் பள்ளி மற்றும் குழந்தைகள் காப்பகத்தை இடித்து சேதப்படுத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோபி மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அக்டோபர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை அதிகமாக காணப்படுகிறது. இந்நிலையில் வால்பாறை அருகே சேடல் அணை பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியின் ஜன்னலை உடைத்து அங்கிருந்த பொருட்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளன. இதையடுத்து பொதுமக்கள் பட்டாசு வெடித்து யானைகளை அங்கிருந்து வேரட்டினர். அரியலூர் கொள்ளிட ஆற்றின் வெள்ளத்தின் நடுவே சிக்கியிருந்த 60 மாடுகள் பத்திரமாக மீட்கப்பட்டன. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சுற்றுவட்டார கிராமப்புறங்களில் உள்ள மாடுகளை கொள்ளிடத்தில் மேய்ச்சலுக்கு அனுப்பப்படுவது வழக்கம். இந்நிலையில் பருவமழை காரணமாக கொள்ளிட ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் வந்ததால் மேய்ச்சலுக்கு சென்ற மாடுகள் ஆற்றில் நடுத்திட்டில் மாட்டிக்கொண்டன. இதையடுத்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினரின் உதவியுடன் வெள்ளத்தின் நடுவே திட்டில் சிக்கியிருந்த 60 மாடுகளை அதன் உரிமையாளர்கள் மீட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியை அடுத்த கீழமாவிலங்கை செல்லும் சாலை முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் தொடர்ந்து வர மறுப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக கீழமாவிலங்கை, மேலமாவிலங்கை, கரிசல்குளம், சிறுக்குளம், வீரமச்சன்பட்டி உள்ளிட்ட கிராம மக்கள் சேதமடைந்துள்ள சாலையால் சிரமத்திற்குள்ளாகி வருவதாக புகார் தெரிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் இருந்து சார்ஜாவிற்கு 26 லட்சம் மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சிகளை கடத்தியவரை வருவாய் புலனாய்வுத் துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த ஸ்ரீ கோகுல கோடீஸ்வரன் என்பவர் ஏர் அரேபியா விமானம் மூலம் கோவையிலிருந்து சார்ஜாவிற்கு பயணம் செய்துள்ளார். இந்நிலையில் கோவை மாவட்ட வருவாய் புலனாய்வுத் துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விமானத்தில் பயணம் செய்த அனைவரிடமும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கோகுல கோடீஸ்வரனை சோதனை செய்தபோது ஆடைகளில் மறைத்து வைத்திருந்த சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் அமெரிக்க டாலர்கள் ஆகியவற்றை வருவாய் புலனாய்வுத் துறையினர் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலுசெட்டி சத்திரம் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட கீழ்கதிர்பூரில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கு ஒன்றில் சதீஷ், இமானுவேல், பாலாஜி ராஜா, பிரவீன், ஜெகன்ராஜ், மதியழகன் ஆகியோர் பெட்ரோல் போட வந்துள்ளனர். இந்நிலையில் பெட்ரோல் ஸ்டாக் இல்லை என ஊழியர்கள் கூறியதை அடுத்து ஊழியர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்கள் ஊழியரை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 24 மணி நேரத்திற்குள் சம்பவத்தில் ஈடுபட்ட அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்தனர். சம்பவத்திற்கு பயன்படுத்திய 3 இருசக்கர வாகனங்கள் கைப்பற்றப்பட்டன.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களான பூன்பாறை, மன்னவனூர் மற்றும் பூண்டி பகுதிகளில் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் வாகனங்களில் வந்து வெளி மாநில சுற்றுலாப் பயணிகளின் வாகனங்களை மறித்து தடை செய்யப்பட்ட போதை காளான், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்வதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் கலாச்சார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் புகார் கூறும் அந்த கிராம மக்கள் மன்னவனூர் பகுதியில் துணை காவல் நிலையம் அமைக்க கொண்டுவரப்பட்ட திட்டத்தை செயல்படுத்த காவல்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து காவல் துணை கண்காணிப்பாளர் சீனிவாசனிடம் கேட்டபோது போதைப் பொருட்கள் விற்பவர்கள் விரைந்து கைது செய்யப்படுவார்கள் என கூறினார். நாகூர் அருகே பூதக்குடியில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் இயங்கி வருகிறது. இந்நிறுவனத்தில் பழைய இரும்பு கம்பிகள், பைப்புகள் திருடு போயுள்ளதாக நாகூர் காவல் நிலையத்தில் புகார் வந்ததை அடுத்து திருட்டில் ஈடுபட்டவர்களை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் ராஜ்குமார் என்பவரிடம் நடத்திய விசாரணையில் பூவரசன், பிரேம்குமார், ராம்குமார், மணிகண்டன், சிவசங்கர், குமரேசன் கூட்டாக சேர்ந்து திருடியது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த நாகூர் போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக பாரம்பரிய வார விழாவை முன்னிட்டு நடைபெற்ற புகைப்பட கண்காட்சி. திடீரென உடைந்த அரசு பேருந்தின் படிக்கட்டு, சாலைகள் தேங்கி நின்ற சாக்கடை நீரில் நாற்று நட்டு போராட்டம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். ராஜபாளையத்தில் செயல்படும் தனியார் கல்லூரியில் உலக பாரம்பரிய வார விழாவை முன்னிட்டு புகைப்பட கண்காட்சியும் விழிப்புணர்வு கருத்தரங்கமும் நடைபெற்றது. தொல்லியல் கலந்த வரலாற்றை மாணவர்கள் பயில்வதன் மூலம் வரும் சந்ததிக்கு முழுமையான வரலாற்றை கொண்டு செல்ல முடியும் என தொல்லியல் கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா கருத்து தெரிவித்துள்ளார். ஐநூற்று புகைப்படங்களுடன் பிரதமர் மோடியின் பிரம்மாண்ட புகைப்படம் பதித்து பரமக்குடியைச் சேர்ந்த இளைஞர் சாதனை முயற்சியை மேற்கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பாரதி நகரைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி ராஜலட்சுமியின் மகன் கிருஷ்ண பிரசாத். MBA படித்து வரும் இவர் புகைப்படத்துறையில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இந்நிலையில் பிரதமர் மோடியின் புகைப்படத்தை சுற்றிலும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில முதலமைச்சர்களின் புகைப்படங்களும் மத்திய அமைச்சர்களின் புகைப்படங்களையும் பதித்து சாதனை முயற்சி மேற்கொண்டுள்ளார். இந்த முயற்சி இந்தியன் புக் ஆப் ரெக்கார்டு அமைப்பிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து கிருஷ்ண பிரசாத் கூறுகையில், இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தாலும் அரசியல் கட்சி தலைவர்களின் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் வகையில் பிரதமர் மோடியின் புகைப்படத்தை தரையில் பதித்துள்ளதாகவும், இந்த புகைப்படங்களை ஒட்டுவதற்கு 1:49 ஆனதாக கூறினார். ஆபத்தான நிலையில் இருந்த 100 கால பழமையான மரம் அகற்றப்பட்டது. மதுரை மாநகர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பெய்ததால் ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் மதுரை கீழவாசல் பகுதியிலிருந்து விளக்குத்தூண் செல்லும் சாலையில் 100 பழமையான பட்ட மரத்தின் பெரிய கிளை ஒன்று மழை காரணமாக திடீரென கீழே விழுந்ததில் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. ஆபத்தான நிலையில் இருந்த மரம் கீழே முறிந்து விழும் நிலையில் இருந்ததால் மரத்தை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கயிறு கட்டி மாநகராட்சி ஊழியர்கள் மரத்தை கீழே சரிய வைத்து அகற்றினர். இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மாற்று வழியில் வாகனங்கள் திருப்பி விடப்பட்டன. மயிலாடுதுறையிலிருந்து அதிக பயணிகளுடன் அரசு பேருந்து பொறையார் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்பேருந்து தரங்கம்பாடி சாலையில் சென்று கொண்டிருந்த போது பின்புற படிக்கட்டு திடீரென உடைந்து விழுந்ததில் அதில் தொங்கிக் கொண்டு வந்த பயணிகள் சாலையில் சரிந்தனர். ஆனால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. இந்த நிலையில் பேருந்துகளை உரிய முறையில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள செக்காரப்பட்டி அருந்ததியர் காலனி பகுதியில் கான்கிரீட் ரோட்டில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. சாலையை சீரமைக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பொதுமக்களுடன் இணைந்து நாட்டு போராட்டம் நடத்தினர். பஞ்சாயத்து தலைவர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது.
புதுக்கோட்டையில் காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் மாவட்ட உழவர் சந்தை வெறிச்சோடி காணப்படுகிறது. குறிப்பாக தக்காளி ஒரு கிலோ விலை 120 ரூபாய்க்கும் கத்தரிக்காய் கிலோ ஒன்று 130 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதனால் சந்தைக்கு வரும் வழக்கமான கூட்டம் குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மழை பாதிப்பு குறைந்ததும் விலை மீண்டும் குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளனர். சென்னை செங்குன்றம் அடுத்த தீர்த்தங்கரையம்பட்டு பகுதியில் முஜிபுர் ரகுமான் என்பவரது வீட்டில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் பாலமுருகன், பாலச்சந்தர், தினேஷ் பாபு ஆகிய 3 பேரை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் வியாசர்பாடி கன்னிகாபுரத்தில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததன் பேரில் போலீசார் அவர்களை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 10 சவரன் தங்க நகை மற்றும் 2 சக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. உலகின் அழகிய காட்சிகளை மெய்நிகராக காணும் அனுபவத்தை உங்களுக்கு வழங்க வரும் காட்சிகளுடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது.